ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா வைரஸ் பற்றி உலகம் முழுக்க ஏற்படுத்திட்டு இருக்கிற பிரச்சனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாட்டில் அந்த கொரோனா வைரஸ் கிருமி தொற்று ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு. இந்த கிருமி தொற்று பரவுறதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து 144 தடை உத்தரவு போடப்பட்டுருச்சு. இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஒரு உரை மூலமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே அடுத்து 21 நாளைக்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இன்னைக்கு ராத்திரி 12 மணிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு ஊர்களுக்கும் முழு ஊரடங்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நிஜமாவே ரொம்பவே பாராட்டுதலுக்குரிய விஷயம் தான். இந்த கிருமி தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த மக்களை தனிமைப்படுத்தி வைக்கிறது மட்டும்தான் ஒரு சிறந்த வழியாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் 21 நாள் உத்தரவு, அதாவது அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் போடப்பட்டிருக்க அந்த 21 நாள் தடை உத்தரவு உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஊரடங்கிற்காக இந்திய அரசாங்கம் சார்பாக கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையிலிருந்து அடுத்த 3 வாரத்துக்கு இந்தியா முழு ஊரடங்கு கடைபிடிக்க போகுது. சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களோட கலக்காமல் இருக்கிறதுக்காக இந்த முழு ஊரடங்கை நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சீரியஸாக கடைபிடிக்கணுங்க. ஏன்னா சாதாரண மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட கலக்கிறாங்கன்னா அது கிருமி தொற்று இன்னும் வேகமாக பரவுறதுக்கு அதுவே மிகப்பெரிய காரணியாக அமையப்படுது. இன்னைக்கு 21 நாள் ஊரடங்கு போடுறதுனால இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் பின்னோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்றாலும் மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக இந்த ஊரடங்கு ரொம்பவே பிரதானமாக பார்க்கப்படுது அப்படின்னு பிரதம மந்திரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு இருக்க இந்த 142 தடை உத்தரவு மாதிரியே இந்தியா முழுக்க கடைபிடிக்கப்பட போகிற இந்த ஊரடங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த விதமான வாகனங்களும் ரோட்டில் தேவையில்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தனியார் பேருந்தாக இருக்கட்டும், இல்லை அரசு பேருந்தாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், டாக்ஸியாக இருக்கட்டும், எந்த வாகனங்களும் அனாவசியமாக ரோட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊரடங்கின் மூலமாக ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊருக்கோ, இல்லை ஒரு மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டத்திற்கோ, இல்லை ஒரு மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலத்துக்கோ எந்த விதமான வாகன போக்குவரத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கான வாகன நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு எமர்ஜென்சி மாதிரியான காலகட்டம் தாங்க. நம்ம யாரும் தேவையில்லாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறத முற்றிலுமா தவிர்க்கணும். ஸோ இந்த ஊரடங்கு அமுலாக இருக்க இந்த நேரத்தில் சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிற மனிதர்கள்கிட்ட இருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்கை ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க, கையில் க்ளவுஸ் போட்டுட்டு போங்க, தேவையில்லாத இடங்களில் தொடுறதை தவிர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல தொடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கிருமி தொற்று உங்கள்கிட்டருந்து வேற ஒருத்தர்கிட்ட பரவும், அதே மாதிரி வேற ஒருத்தர்கிட்டருந்து கிருமி உங்கள்கிட்ட பரவும் அபாயமும் இருக்குது. ஸோ அதனால் வெளியே போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு போங்க, கையில் க்ளவுஸ் போட்டு போங்க, தேவையில்லாத இடத்துல தொடுறதை தவிர்த்துக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வரீங்க, அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் கைகள் நல்லா கழுவிட்டு, கால்கள் நல்லா கழுவிட்டு, சுத்தபத்தமாக இருக்கிறதா ரொம்பவே சிறப்பான வழியாக பார்க்கப்படுது. ஸோ அந்த ஊரடங்கில் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலேயே எமர்ஜென்சி தேவை, அதாவது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மருத்துவ தேவைகள் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அரசாங்க மருத்துவமனையில் போய் உதவி நாடுறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே கொரோனா சம்பந்தமான அறிகுறிகள் இருந்ததுன்னா மட்டும் அரசு மருத்துவமனைக்கு போய் மருத்துவ உதவிகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் உங்களுக்கு லேசான தலைவலி, லேசான இருமல் அதை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா தேவையில்லாமல் அரசு மருத்துவமனையில் போயிட்டு அங்கே இருக்கிற மருத்துவர்களை தொல்லை பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதா சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்காக மருத்துவமனையை நாடாமல் முடிஞ்சளவுக்கு உங்களை நீங்களே பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கொரோனா சம்பந்தமான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா அதை லேஸ்பட்ட காரியமாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி இந்த ஊரடங்கின் மூலமாக நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகள், காய்கறி கடைகள், பழக்கடைகள், பால் உற்பத்தி நிலையங்கள், மருந்து கடைகள்லாம் மூடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் உடனுக்குடனே பக்கத்தில் இருக்க சின்ன கடைகள் மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ அதனால் தேவையில்லாத பொருட்களை அதிகமாக வாங்கி குவிக்கிறத விட உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கான இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி சேமித்து வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாகவும் பார்க்கப்படுது. அது மாதிரி இந்த ஊரடங்கு ரொம்பவே கடுமையான முறையில் அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் வீட்டுக்கு வெளியில் வாரீங்க அப்படின்னா உங்களை கைது செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. இந்த நேரத்தில் நாங்கள் ஜாகிங் போகிறோம், இந்த நேரத்தில் நான் வெளியே வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தேவையில்லாமல் வெளியே வராதிங்க. இது உங்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கான பிரச்சனையும் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ரொம்பவே மெனக்கெடுங்க. தேவையில்லாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. இளைஞர்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை உண்டு, நம்மளை எந்த வைரஸும் தாக்காது, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்கள் திடகாத்திரமானவங்க தான், உங்களுக்கு ஏகப்பட்ட இம்யூனிட்டி இருக்குது தான். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இம்யூனிட்டியோ, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு சக்தியோ இருக்காது. ஸோ அவங்கள கருத்தில் கொண்டு அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வராமல் தேவையில்லாமல் கிருமி தொற்றை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பரப்பி விட்டுறாதீங்க. அடுத்ததாக இந்த ஊரடங்கில் நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிராவல் பேன். இந்த ஊரடங்கு எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னா, மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. ஏதோ விடுமுறை விட்டாச்சு, நம்ம எப்படியா சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக யாரும் தேவையற்ற பயணங்களை யாரும் மேற்கொள்ளாதீங்க. இந்த ஊரடங்கு எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னா, முற்றிலும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களை தனிமைப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு தனிமைப்படுத்திக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல சேஃபாக இருங்க. நேற்று கூட தமிழ்நாட்டில் ஊரடங்கு போடுறதுக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக பேருந்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஏகப்பட்ட மக்கள் கூட்டத்தை வலைதளங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரியான தேவையற்ற நடவடிக்கைகளை தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் அது பிரச்சனை தான். அதே மாதிரி நிதியமைச்சகம் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கி ஏடிஎம்களில் நீங்கள் பணம் எடுக்க 3 மாதம் என்ன கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கியில் குறைந்தபட்ச இருப்புத்தொகை வைக்கிறதுக்கு எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு சேவை கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேன் கார்டோ ஆதார் கார்டோடு இணைக்கிறதுக்கான கால அவகாசம் ஜூன் 30 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. கூடவே 2018-2019 வருஷத்துக்கான வரி செலுத்துறதுக்கூடிய கால அவகாசம் ஜூன் 30 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் சார்பாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமும் அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஏகப்பட்ட சமையல் கூடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டிட தொழிலாளர் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடைகளில் இலவசமாக பருப்பு, சர்க்கரை, அரிசி வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்ச் ரேஷன் பொருட்களை வாங்காதவங்க ஏப்ரல் வாங்கிக்கலாம். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 2 நாள் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் இருக்கிற இடத்த விட்டு வீட்டை வெளியே வராமல் இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டை வெளியே வராமல் பத்திரமா எடுத்துக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அடுத்த 21 நாள் 3 வாரம் ஏப்ரல் 14 வரைக்கும் என்ன நடந்தாலும் தேவையில்லாத விஷயத்துக்காக வீட்டை வெளியே வந்து தவிர்த்துட்டு அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் வீட்டை வெளியே வாங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் கிருமி தொற்று ரொம்ப வேகமாக, ரொம்ப உக்கிரமாக உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரியான ஊரடங்குகள் நமக்கு ரொம்பவே அத்தியாவசியமானது தான். ஸோ அந்த கொரோனா வைரஸ் கிருமி தொற்றை நம்ம எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடிக்கலாம். ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. உங்கள் கூட இருக்கவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட நீங்கள் ரொம்ப சேஃபாக உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படிங்கிற பொருட்டு அவங்க கூட க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுக்காதீங்க. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த உதவியையும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ எல்லாரும் பத்திரமா இருப்போம், யாரும் பயப்பட வேணாம். தைரியமாக இந்த 21 நாட்களை நம்ம கடப்போம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த கொரோனா வைரஸ் பற்றின விழிப்புணர்வு இல்லாத மனிதர்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இந்த கொரோனா வைரஸின் வீரியங்கள் பற்றியும் கொரோனா வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றியும் தெரியாதவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கொரோனா புரட்சிக்கு தயாராகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்லைன் ஹப் 360. ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். மேலும் மற்றொரு நாள் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்த்தி.